ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஆப்பிளோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா ஆப்பிளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கேஸ் இருக்குது. சார் ஐசக் நியூட்டனால் கிராவிட்டின்னு ஒரு ஹிஸ்ட்ரி ஆப்பிளால் க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. அது மாதிரி இன்னொரு ஆள் ஹிஸ்ட்ரியும் இந்த ஆப்பிள் மாற்றுச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆமாம் கேஸ், நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஐஃபோன்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் அவர் கிரியேட் பண்ண ஆப்பிள் இண்டஸ்ட்ரி பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டேனியல், வெல்கம் டு டேனி டிஜிட்ஸ். சுமார் 1955 ஒரு அன்மேரிட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. பட் சிச்சுவேஷன் காரணமாக அந்த குழந்தையை அவங்களால வளர்க்க முடியல. ஸோ அதனாலேயே இன்னொரு ஆளுக்கு அந்த குழந்தையை தத்து கொடுத்துட்டாங்க. அண்டு இவ்வளோ கஷ்டத்தில் பிறந்த இந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் வளரும் போதே தான் ஒரு அடாப்டட் சைல்டுன்னு சொல்லி தெரிஞ்சே வளர்ந்து வந்தார். அப்படியே சில காலங்கள் போச்சு. எல்லார் மனசுலேயும் ஒரு கேள்வி இருக்கும், நான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கேன்? பட் அவர் மனசில் இது ரொம்பவே தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலே சின்ன வயசுலேயே ட்ரக் அடிக்ட் ஆகிட்டார். இதை பார்த்து அவங்க பேரண்ட் படிக்க வைக்கலாம்னு சொல்லி நல்ல ஒரு காலேஜில் சேர்த்து விட்டாங்க. பட் அவருக்கு அங்கே படிக்க பிடிக்கலை, அங்கேருந்து ட்ராப் அவுட் ஆகிட்டார். பேரண்ட்டோட மணியும் வேஸ்ட் பண்ண விரும்பலை அவர். அப்புறம் அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் நாடோடியாக சுற்றிட்டே காலேஜ், கோயில் அப்புறம் இந்தியாவுக்கும் வந்தார். புத்திசம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சுன்னு சொல்லலாம். ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டு ஸ்டீவ் ஆக்சினியாவை மீட் பண்ணும்போது அவர் பண்ணிகிட்டு இருந்த மிஷின் ஜாப்ஸுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது என்னன்னு கேட்கும்போது கம்ப்யூட்டர்ன்னு சொன்னார். பட் கம்ப்யூட்டர்னா அந்த டைமில் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒரு ரூம் சைஸில் இருக்கும். பட் இவர் கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை கடக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் அவரோட ஃப்ரெண்டு வந்து இதெல்லாம் யார் பார்ப்பாங்க, இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு அவ்வளோ அலட்சியமாக வச்சுக்கிட்டு இருந்தார். பட் ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படி நினைக்கல. நான் என்னோடய உழைப்பு ஃபுல்லாகவே இந்த கம்ப்யூட்டருக்கு போடுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை சேல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆப்பிள் இண்டஸ்ட்ரி. இந்த ஆப்பிள் கம்பெனி எங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம ஜாப்ஸ் பேரண்ட்ஸோட ஒரு சின்ன பார்க்கிங் கேரேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ண ஆப்பிள் கம்பெனி வித்தியாசமான ஒரு மாடலில் கம்ப்யூட்டர் ரிலீஸ் பண்ணனால மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நல்ல ஒரு செயல் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்ல பீக்கில் லெவல் போச்சு. கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஒரு உச்சத்துக்கு போச்சுன்னு சொல்லலாம். இதனாலே ஸ்டீவ் ஜாப்ஸ் நல்ல ஒரு பணக்காரன், அதுவும் சின்ன வயசில் நல்ல ஒரு பணக்காரர் ஆனார். அப்புறமா ஆப்பிள் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் எடுத்து இன்னொரு புது ப்ராஜெக்ட் பண்ணார். பட் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர்லேயே முடிஞ்சுது. இதனாலேயே அவருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுதுன்னு அவர் எதிர்பார்க்கல. ஸோ அதனாலேயே அவர் நியமித்த சிஇஓவே அவர் கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. அப்புறமா அவர் அதோடு சோர்ந்து போகாமல் நெக்ஸ்ட்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அண்டு வால்ட் டிஸ்னி அண்ட் பிக்சார் காம்பினேஷனில் அனிமேஷன் ஃபீல்ட்லேயும் இன்வால்வ் ஆனார். அப்படி ஒரு புது சாம்ராஜ்யத்தையே தனியாகவே கொண்டு போயிட்டு இருந்தார். பட் அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, ஆப்பிள் கம்பெனியோட காம்படிஷனான மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஐபிஎம்மை தாக்குப்பிடிக்க முடியாமல் அதோட வேர் இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. அண்டு ரொம்பவே டவுன் ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஃபைனலி ஆப்பிள் கம்பெனியை விட்டு ஸ்டீவ் ஜாப்ஸை யார் வெளியே அனுப்புனாங்களோ அவங்களே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸை கூப்பிட்டாங்க. பட் ஸ்டீவ் ஜாப்ஸ், பட் நான் ஆப்பிள் கம்பெனிக்கு வர்றேன்னா சிஇஓ தான் வருவேன்னு சொல்லி அவர் சொன்னனால அதே மாதிரி ஆப்பிள் கம்பெனிக்கு மறுபடியும் சிஇஓவாக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறமா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஐபாய்ட், ஐஃபோன்ஸ், அப்படி ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெரிய புது இண்டஸ்ட்ரியே க்ரியேட் பண்ணார் ஸ்டீவ் ஜாப்ஸ். இதுக்கிடையில் அவருக்கு கூகுள் மேலே ஒரு கோபம் அண்ட் மைக்ரோசாஃப்ட் மேலேயும் ஒரு சின்ன கோபம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆண்ட்ராய்டு அண்ட் மைக்ரோசாஃப்ட் இவரோட உழைப்புலேருந்து திருடப்பட்டதுன்னு சொல்லி அவர் கோபத்தில் தான் இருந்தார். ஃபைனலி எவ்ரி ஒன் வாண்ட் டு ஸ்மெல் டெத். ஸோ அதன்படியே இவருக்கும் மரணம்னு ஒன்று கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சுன்னு சொல்லலாம். இவரோட கடைசி நாட்களில் கேன்சரால் பாதிக்கப்பட்டு 56 வயசில் இறந்தும் போனார். பட் அவருடைய நினைவுகளும் அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளும் இன்னும் நம்ம கூடயே தான் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே இவர் சொல்கிற ஒரு விஷயம், ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபுலிஷ். ஒரு விஷயத்துக்காக பசியோடையும் முட்டாளாவும் இரு, இதுதான்.